ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலந்திகாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி கலந்திகாஸ் லைஃப் ஸ்டைல் சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே டூக்கான ஃபுல் டே டயட் ரெசிபீஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம டே ஒன் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தோம், அது பார்க்காதவங்களுக்கு அந்த வீடியோக்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்து இதனால் மோட்டிவேட் ஆனால் எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஆல்ரெடி நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம், பாதாம் வந்து நம்ம அப்படியே சாப்பிடக்கூடாது, நிறைய குவான்டிட்டியை வந்து நம்ம தண்ணியில் ஊற வச்சு மூணு நாலு முறை தண்ணியை சேஞ்ச் பண்ணி ஒரு 24 மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சதுக்கப்புறம் அதை வந்து வடிகட்டிட்டு உலர்த்தி நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிட்டோம்னா வேணுங்கிறப்ப சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான ப்ராசஸ் தான் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணலை. ஏன்னா நான் பெருசாக எதுவும் எனக்கு செய்யலை, ஆல்மண்ட் மட்டும்தான் இன்றைக்கி என்னோடய சோக்குடு ஆல்மண்ட் தான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. கிட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இட்லி சட்னி தான். ஸோ லஞ்ச்லேருந்து தான் நான் கவர் பண்ணியிருக்கிறேன். ஆல்மண்ட் வந்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி தண்ணி ஒரு ஜல்லடையில் போட்டு நீங்கள் வடிகட்டிட்டு இதை வந்து ஒரு கிச்சன் டவல்லையோ இல்லை ஒரு நல்ல தண்ணி உறிஞ்சக்கூடிய காட்டன் கிளாத்லையோ நல்லா காற்று படுற இடத்துல நீங்கள் உலர்த்தி, வெயில் வேண்டாம், காற்று நல்லா வர இடத்துல உலர்த்தி வச்சிட்டிங்கன்னா நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ணி ரோஸ்ட் பண்ணி டின்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இன்னைக்கு எனக்கு லஞ்ச் பார்த்தீங்கன்னா பாலக், அதுக்கப்புறம் வெஜிடபிள் ஆம்லெட், நெல்லிக்காய் ரைத்தா, இதுதான் என்னோட லஞ்ச் மெனு. ஸோ நான் காலையில் எக் எடுக்காதனால மதியம் லஞ்சுக்கு வந்து எக் சேர்த்துருக்குறேன். கீரை பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கீரை வந்து நம்ம கண்டிப்பாக மதியம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி வந்து நீங்கள் கிச்சன் டவலில் போட்டு நீங்கள் ஃபேனல் கீழே காய வச்சா கூட ஓகே. அதுக்கப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ணுறதுனால அது கெட்டு போகாது. இது பார்த்தீங்கன்னா கீரை வந்து நம்ம டயட் பண்ணுறோம், வெயிட் லாஸ் இருக்கவங்க தான் அப்படின்னு இல்லை, எப்போவுமே டெய்லி ஏதாவது ஒரு க்ரீன்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இரும்பு சத்து உடம்புக்கு கிடைக்கும். அது இல்லாமல் எப்போவுமே கீரை சமைக்கிறப்போ முடிஞ்ச அளவுக்கு இரும்பு பாத்திரத்தில் சமைக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து இரும்பு பாத்திரத்தில் சமைக்கிறப்ப தான் அந்த கீரையோட முழு அந்த அயன் கண்டென்ட்டும் உங்களுக்கு அந்த இரும்பு பாத்திரத்தில் சமைக்கிறப்போ உங்கள் உடம்புக்கு போய் சேரும். அனிமியா ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து கீரையை இரும்பு பாத்திரத்தில் சமைச்சு சாப்பிடுங்க. ஸோ நெல்லிக்காய் துருவி ரைத்தாவாக செய்கிறேன். எனக்கு நெல்லிக்காய் டெய்லியும் வெறுமனே நம்ம கடிச்சு சாப்பிட்றது கொஞ்சம் தொண்டையில் சிக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா அந்த துவர்ப்பு இருக்கிறதுனால. நீங்கள் இந்த மாதிரி தயிரில் துருவி கலந்துட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட வெஜிடபிள் ஆம்லெட் பார்த்தீங்கன்னா நான் வந்து கேரட்டும் கேபேஜும் போட்டிருக்கேன். என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ எல்லாமே சேர்த்துக்கலாம். அது வந்து அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கேப்சிக்கம் இருந்தால் கேப்சிக்கமும் போடுங்க. இது வந்து நம்ம ராவாக வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ட மாதிரி ஆயிரும், கூட எக்கு சாப்பிட்ட மாதிரி ஆகும். கூட கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால. வேண்டானா நீங்கள் ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணிவிட்டு பெப்பர் அண்ட் சால்ட் மட்டும் போட்டுக்கோங்க. இதே வந்து உங்களுக்கு வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ஆக்சுவலி நிறைய பேர் வந்து நம்ம டயட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாப்பிடாமே இருப்பாங்க, பட்டினியே இருப்பாங்க. அது வந்து உடம்புக்கு ரொம்ப கெடுதல், உங்களுக்கு ரொம்ப வீக்காகிருவீங்க, நீங்கள் எந்த வேலையுமே செய்ய முடியாது. ரெண்டு நாளைக்கு அப்புறம் எதை பார்த்தாலும் உங்களுக்கு வெறி எடுக்கிற மாதிரி இருக்கும், எல்லாத்தையுமே சாப்பிட்ணுன்னு தோணும். அதுதான் நம்ம பண்ணுறது தப்பு, பேலன்ஸ்டாக எடுத்துக்கணும். அதுதான் டயட் அப்படிங்கிறது, வந்து பேலன்ஸ்டாக எல்லா நியூட்ரியன்ஸும் நம்ம உடம்புக்கு வர மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அப்படி நீங்கள் கரெக்டாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கிரேவிங்ஸ் இருக்காது, அதாவது எதை பார்த்தாலும் சாப்பிட்லாம் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீல் வராது. வயிற்றுக்கு வந்து தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்த மீல் வரைக்கும் உங்களுக்கு அதுக்கு நல்லா கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வெஜிடபிள் ஆம்லெட் ரைத்தாவும் அதுக்கப்புறமா கீரையும் தான் என்னோடய லஞ்சு. இதை இங்கே இந்த மாதிரி சாப்பிட்றப்போ ஆஃப்டர்நூன் டைமில் வந்து நிறைய நம்ம ரைஸ் எல்லாம் போட்டு கூட்டெல்லாம் சாப்பிட்றப்போ என்னாகும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வயிறு ஃபுல்லானதுக்கப்புறம் தூக்கமாக வரும், அதுக்கப்புறம் எந்த வேலையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. என்னோடது பார்த்தீங்கன்னா என்னோடய பிஸ்னஸ் வந்து ஆன்லைன் ஃபுட்ஸ், அதாவது ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து மோஸ்ட்லி எனக்கு வீக்லி 3-4 ஆர்டர்ஸ் இருக்கும். ஸோ நான் வந்து ஹெல்ப்புக்குள்ள யாரும் இல்லை, தனியாகவே தான் மேனேஜ் பண்ணுறேன். மோஸ்ட்லி என்னோடய பிஸ்னஸ் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து, அதாவது ஆர்டர்ஸ் எல்லாமே நான் ஆஃப்டர்நூன் செஷனில் தான் அதை செய்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா மார்னிங் வந்து ஃபுல்லாக நான் கிட்ஸ் கூட அதுக்கப்புறம் குக்கிங் எல்லாம் பிஸி ஆயிடுவேன். எனக்கு வர ஆர்டரை நான் ரிலாக்ஸாக செய்யக்கூடிய டைமே ஆஃப்டர்நூன் டைம்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி என்னோடய லஞ்சுக்கு அப்புறம் மோஸ்ட்லி வந்து பிஸ்னஸ் ஆர்டர்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து காரா பூந்தி ஒரு ஆர்டர் இருக்குது செஞ்சிட்ருக்கேன். காரா பூந்தி வந்து நிறைய பேர் கேட்டாங்க, என்ன வந்து நீங்கள் இந்த மாதிரி டயட் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பலகாரங்கள் செஞ்சுட்டே இருக்கீங்க, உங்களுக்கு சாப்பிட்ணுன்னு தோணாதா அப்படின்னு. ஆக்சுவலி அப்படி தோணாது, மேபி அதை ரொட்டீனாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால வந்து நமக்கு அது சாப்பிட்ணுங்கிற ஃபீல் இல்லையா, இல்லை ஆல்ரெடி வந்து நம்ம இந்த மாதிரி ஃபில்லிங்காக சாப்பிட்றதுனால உங்களுக்கு கிரேவிங்ஸ் இருக்காது. நீங்கள் அரை வயிறு கால் வயிறு பத்தாமல் இப்படி சாப்பிட்றப்ப தான் டயட்டுங்கிற பேரில்
கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப குறைவாக சாப்பிட்றப்ப உங்களுக்கு பசி இருந்துகிட்டே இருந்ததுன்னா எதை பார்த்தாலும் சாப்பிட்லான்னு இருக்கும். பட் நீங்கள் அந்த மாதிரி நல்லா கரெக்டான சரிவிகித உணவு எடுத்துக்கிறப்போ உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீலிங் வந்து கண்டிப்பாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்கள் எக்கு ப்ரோட்டீன்ஸ் உடம்புக்குள்ள ப்ரோட்டீன்ஸ் நிறையா போயிட்டாலே உங்களுக்கு வந்து அந்த கிரேவிங்ஸ் கண்டிப்பாக இருக்காது, வயிறு ஃபில்லாக தான் இருக்கும். ஸோ இது வந்து காரா பூந்திக்காக நான் மாவு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். மோஸ்ட்லி நம்ம சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நம்ம எல்லா விதமான ஸ்வீட்ஸ் அண்ட் காரம்ஸ் ஆர்டர் எடுக்கிறோம். எல்லா இடத்துக்கும் நம்ம ஷிப்பிங்கும் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ பக்கா வீட்டு முறையில் இது வந்து ஆர்டருக்குன்னு தனியாக ஒரு பாத்திரம் ஆயில் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு குழந்தைங்களுக்கு என்ன முறையில் நம்ம செய்வோமோ அதே முறையில் தான் நம்ம செஞ்சு அனுப்புகிறோம். நிறைய பேர் நல்ல நல்ல ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருந்தீங்க, அதுக்கு எல்லாமே ரொம்ப நன்றி. ஸோ இப்போ காரா பூந்தி ரெடி ஆகிட்டு இருக்குது. குறைவான குவான்டிட்டிலையும் கேட்குறவங்களுக்கும் நம்ம செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்கிறப்பவும் வந்து நம்ம டயட்டுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அது வந்து தொழில், அது தனியாக நம்ம பாட்டுக்கு செஞ்சுட்டே தான் இருக்கோம். ஸோ இதுக்கு அதுக்கும் நான் வந்து எதுவும் மிக்ஸ் பண்ணிக்கிறது இல்லை. என்னோடய நைட் ஐடியா பார்த்திங்கன்னா இன்றைக்கி டின்னருக்கு வந்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, பன்னீர் வந்து உப்மா மாதிரி செஞ்சுருந்தேன். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து சிக்கன் செஞ்சோம், ரெகுலர் தினமும் வந்து நான்வெஜ்ஜே செஞ்சேன், நமக்கும் ஒரு மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி ஆகிட்டு சாப்பிட முடியாது. ஸோ இன்றைக்கி வந்து பன்னீர் வந்து உப்மா மாதிரி, இதுலேயும் வந்து பீஸ் எல்லா காய்கறிகளும் சேர்த்துக்கலாம் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. நம்ம எப்படி கிச்சடிக்கெல்லாம் உள்ள கேரட் போடுவோம், தக்காளி போடுவோம், அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து என்னென்ன காய்கறிகள் வேணுமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 200 கிராம் ஆஃப் பன்னீர் எடுத்திருக்கேன், அதெல்லாம் ஒரு கேப்சிக்கமும் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், இதே வந்து போதுமானது. நைட் டு டின்னரும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த 7 to 8 நீங்கள் முடிச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப லேட்டாக சாப்பிட்றப்போ வந்து அந்த 12 hours வந்து அந்த நைட் மீலுக்கும் நெக்ஸ்ட் டே மார்னிங் மீலுக்கு 12 hours கேப் வந்து உங்களுக்கு இருக்காமல் போயிடும். ஸோ அந்த ஃபேட் பர்னிங் மோடில் வந்து உடம்பு இருக்கும் அப்போ தான். ஸோ இதுதான் வந்து என்னோடய நைட் மீல். இது வந்து பன்னீர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்பைசி லெஸ்ஸாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நல்லா ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் டிக்கா மாதிரி, இல்லைனா வந்து இதுலேயே இன்னும் நல்லா மிளகுத்தூள் மிளகாத்தூள்லாம் சேர்த்து செய்யலாம். ஸோ ரொம்ப மைல்டாக தான் செஞ்சுருக்கேன், எனக்கு இந்த மைல்டு ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படிங்கிறனால. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், லேட் 30s இருக்கிறவங்க வந்து நம்ம உடம்பு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஃபிட்டாக வச்சுக்கணும். ஃபிட்னஸ் அப்படிங்கிறது அழகு சார்ந்த விஷயமும் இல்லை, அது ஆரோக்கியம் சார்ந்த விஷயமும் கூட. ஏன்னா லேட் 30s இருக்கிறவங்களுக்கு நிறையா ஹெல்த் வந்து உடல் உபாதைகள் வந்து அது ஸ்டார்ட் ஆகக்கூடிய டைம். ஸோ கண்டிப்பாக உங்கள் உடம்பை ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. கலந்திகாஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப்